தமிழ்நாட்டில் பல ஊரில் மல்லாண்டன்னு சொல்கிற சாமி வச்சுருப்பாங்க. இவருக்கு வருஷத்தில் ஒரு நாள் அசைவ பூஜை கொடுத்து ஆடு கோழியெல்லாம் பலி கொடுப்பாங்க. பெரும்பாலும் போர்க்களத்தில் இந்த சாமி இருக்கும். போர்க்களம்னா யுத்தகலம் இல்லை, தானியம் அடிக்கிற போர்க்களம். வேப்ப மரத்தடியில் சிறு கல்லை வச்சு அதுதான் சாமின்னு சொல்லுவாங்க. யார் இந்த மல்லாண்டன்? மகாபாரத துரியோதனன் தான் இந்த மல்லாண்டன். துரியோதனன் பாண்டவர்களுக்கு மட்டும்தான் கெடுதல் செஞ்சார், மற்ற யாருக்குமே அவர் கெடுதல் செய்யலை. இது சகுனியின் சூழ்ச்சியாக கூட இருக்கலாம். பாண்டவர்கள் 13 வருஷம் வனவாசம் போயிட்டு 13வது வருஷம் விராட நாட்டில் இருக்காங்க. அப்போ திரௌபதி இப்போ அசனாபுர நிலைமை எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும்னு ஆசைப்படுறா. ஒரு தூதுவனை அனுப்புகிறாங்க. தூதுவன் வந்து அசனாபுர நிலையை சொல்லும் பொழுது திரௌபதிக்கு வயிறு எறிஞ்சதா மகாபாரதமே சொல்லுது. அசனாபுர மக்கள் மிக மிக சந்தோஷமாக இருக்காங்க, பாண்டவர்களை மறந்தே போயிட்டாங்கன்னு தூதுவன் சொல்கிறார். துரியோதன ஆட்சியில் நல்லா மழை பொழிஞ்சதாகவும் தானியங்கள் நல்லா விளைஞ்சதாகவும் மக்கள் நல்லா வளமாக வாழ்ந்ததாகவும் மகாபாரதமே சொல்லுது. பாண்டவர்கள் கௌரவர்கள் யுத்தத்தில் கூட அசனாபுர மக்கள் துரியோதனன் பக்கம்தான் நின்னாங்க. துரியோதனை இறந்து போனதும் அவரை சாமியாக வச்சு மல்லாண்டன்னு பேர் வச்சாங்க. நீங்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது எப்படி இந்த பூமி இருந்ததோ அப்படியே எப்பவும் இருக்கணும்னு வேண்டிக்கிட்டாங்க. அவ்வளவு வளமாக இருந்ததான் துரியோதன ஆட்சியில். திரௌபதிக்கு பயந்து தான் துரியோதனன்னு பேர் வைக்காமல் மல்லாண்டன்னு பேர் வச்சாங்க மக்கள். இன்றைக்கும் மல்லாண்டன் சாமியை கும்பிட்றவங்க போர்க்களத்தில் நெருப்பு பிடிக்காது, திருடு போகாது, அறுவடையும் போது மழை வராது, தானியங்கள் நல்லா விளையும்னு சொல்லுவாங்க. துரியோதனன் மனைவி பானுபதி கூட ஒரு தடவை, ஒருவேளை நீங்கள் என்ன சூதாட்டத்தில் பணையம் வச்சு தோட்டு போயிருந்தா பாண்டவர்கள் என்னை மகாராணிக்கு ஒருபடி மேலே வச்சுருப்பாங்க, உங்களை போல் கீழ்த்தரமாக நடந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு துரியோதனன், கூட பிறந்த தம்பிகளையும் கட்டிய பொண்டாட்டியையும் பணையமாக வைக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் அந்த யுதிஷ்டன் அளவுக்கு கேவலமானவன் இல்லை, உயிரே போனால் கூட நான் அந்த காரியத்தை செய்ய மாட்டேன்னு சொல்கிறாரு. துரியோதனன் கொடுத்த சொத்துக்களை கர்ணன் தானமாக கொடுத்து கொடைவள்ளல், கார்த்திகைக்கு மிஞ்சிய மலையில்லை, கர்ணனை மிஞ்சிய கொடையில்லைன்னு பேர் எடுத்த போது கூட துரியோதனன் அதை ஒரு பொருட்டாக கூட எடுத்துக்கல, பொறாமப்படவே இல்லை. நட்புக்கு நல்ல ஒரு இலக்கணமாக துரியோதனன் எப்பவுமே இருந்தார். பாசமான அண்ணனாகவும் பாசமான கணவனாகவும் தான் வாழ்ந்தார் அந்த மல்லாண்டன்.